புதுக்கோட்டை காவல்துறை சார்பில் சாலை விதிகளை மதிக்க வேண்டி இருசக்கர மோட்டார் வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தலைக்கவசம் அவசியம் அணிய வேண்டும், சாலை விதிமுறைகளை மதிக்க வேண்டும் போன்றவைகளை வலியுறுத்தி இருசக்கர மோட்டார் வாகன விழிப்புணர்வு பேரணி காவல்துறை சார்பாக நடைபெற்றது. ஐஜி ஜெயராமன் உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அறிவுறுத்தலின்படி காவல்துறையினர் இந்த இருசக்கர மோட்டார் வாகன விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தலைக்கவசம் அவசியம் அணிய வேண்டும், சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் முகக்கவசம் அவசியம் அணிய வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைக்கவசம் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை புதுக்கோட்டை உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம், கீழராஜ வீதி, பிருந்தாவனம், வடக்குராஜ வீதி, பால் பண்ணை, கலெக்டர் அலுவலக சாலை, அரசு மகளிர் கலைக்கல்லூரி வழியாக சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் வந்தடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணி ஏற்பாட்டினை நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரகாஷ் செய்திருந்தாா்.